ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்விங் காரோட ஸ்டேரிங் உடஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம்? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிரை வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பண்ணது. கஸ்டமர் நம்ம கிட்ட தான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி இப்போ கஸ்டமருக்கு உடஞ்சிருச்சுன்றதுனால ஸ்பேர் மாற்றி கொடுக்குறோம். ஸோ அதை எப்படி மாற்றி கொடுக்குறது, எப்படி மாற்றுறதுன்றதை பாருங்கள். இந்த வீடியோ லிங்க்கு கீழே வந்து இது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்ற லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்களே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு வாங்கும்போதே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவை வச்சு தான் இதை நீங்கள் லூஸ் அண்ட் டைட் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் வச்சுருக்கிற நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்க்ரூ டிரைவர், திருப்புலி அதெல்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சுலாம் நீங்கள் பண்ண முடியாது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து எல்லா பாக்ஸ்லேயும், ஸோ இந்த பீஸ் வரும்போதே அந்த பாக்ஸில் ஒன்று வரும். அப்படி இல்லைனாலும் அந்த ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க இது உங்களுக்கு. ஸோ இது எல்லா பீஸ்லேயுமே இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம அன்லாக் பண்ணிக்கிறோம். அன்லாக் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுன்றது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், பட் ஆனால் இது மெயின் டூல். இது இல்லாமல் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரூவை வச்சு நம்ம ரிமூவ் பண்ண உடனே இது வந்து ஈஸியாகவே மேலே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்காது. பட் என்னென்னா கரெக்டாக அந்த மறையை பார்த்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா இது வந்துடும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ மாற்றிடுறோம். அதுக்குள்ளே ஒரு போல்ட் இருக்கும், அந்த போல்ட் வச்சுக்கோங்க. அது எதுக்காகனா ரைட் அண்ட் லெஃப்ட் திரும்பும்போது சவுண்டு வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ புதுசு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பேட்டரி போடுறதா போட்டுருவோம், அந்த பேட்டரி இருக்கும் அவங்க கஸ்டமர் பேட்டரி, அப்புறம் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பேட்டரி சேஞ்ச் பண்ணோன்னா முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஏன்னா போட்டுட்டிங்கன்னா பண்ணலாம், இதை நீங்கள் திரும்ப கவுத்து போட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணும்போது ஸ்டேரிங் சுத்தம். ஸோ ஸ்டேரிங் கையில் இருக்கும்போதே நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் போடுறது. ஸோ இது வந்து கஸ்டமரோட பேட்டரி. ஸோ அதனால் நம்ம கஸ்டமருக்கே பேட்டரி போட்டு கொடுத்துட்றோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 350 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன். 350 to 400 ருபீஸ் டிபெண்ட் நம்ம வந்து அவைலபிலிட்டி. ஸோ இந்த கலர் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருந்தது, கஸ்டமர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க, ஒரு 7 டேஸ் வெயிட் பண்ணாங்க, நம்ம மாற்றி கொடுத்துட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஸ்பேர் வேணுன்னாலும் கீழே கமெண்டில் போட்டு விடுங்க, தம்பி அரேஞ்ச் பண்ணுவாப்பில். ஓகே, இப்போ அவ்வளோதான். இது எடுத்துகிட்டு அப்படியே வையங்க, கொஞ்சம் எடுத்துகிட்டு மட்டும் வையங்க ஸ்டேரிங். இது வந்து புது ஸ்டேரிங்க, முன்னாடி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்பில், அதனால் இப்போ எப்படி வைக்கணுன்றது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு உள்ளே இருக்கும், அது எடுக்க முடியாது. இப்போ நம்ம புது ஸ்டேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை மட்டும் மேலே போடுறாப்புல, வாஷர் போட்டு வாசர் போட்டு அதுக்கான அந்த சொன்னோம் இல்லையா, முன்னாடி ஒரு ஸ்க்ரூ டைப் இருக்கணும், அந்த இதை வச்சு நீங்கள் டைட் பண்ணால் மட்டும்தான் டைட் ஆகும், நார்மல் டைட் ஆகாது. இல்லைனா உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கிற ஃபஸ்ட் கிரை ஸ்டோருக்கோ பேபி எக் ஸ்டோருக்கோ இல்லை எனி ரைட் ஹேண்ட் சைடு தெரிஞ்சு எல்லாமே சேம் டைப் தான். நீங்கள் இவங்ககிட்ட ஸ்பேடர் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இருக்க அந்த கேப்பை மட்டும் போகிறேன். அந்த கேப் வந்து ஈஸி, நம்ம வாட்டர் பாட்டில் கேப் மாதிரி தான், ஃபிக்ஸ் பண்ணுறது எடுக்கிறது அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே ஸ்டிக்கர்ஸு, அவ்வளோதான்.